திருமணம் எப்போது அப்படின்றத வந்து கல்யாணம் எப்போது, திருமணம் தாமது ஏன் அப்படின்றத முதலாவதாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து திருமணம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது நமக்கு வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலையும் நமக்கு வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்றத பார்க்கறது ஒரு விதம். அதே மாதிரி வந்து ஒரு லக்னத்தில் வந்து ஏழுக்குரியவன் அப்படின்றவன் வந்து எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கான், அதே மாதிரி எந்த நட்சத்திர சாரம் பெற்று உட்காந்துருக்கான் அப்படின்றது பார்க்கறது ஒரு விதம். அதே மாதிரி வந்து ஒரு லக்ன ஒரு ஆணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுக்கிரனை நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு செவ்வாயை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த இரண்டையுமே நம்ம வந்து கலந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா நமக்கு வந்து தோர்த்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கல்யாண தடங்கள் அப்படின்றது வந்து ஏன் வருது அப்படின்றத நாம் தெளிவாக பார்த்துக்கணும். அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்றத நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து எப்படி கல்யாண தடங்கள் ஆகுது அப்படின்றத நாம் முதலாவதாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த திருமண தாமதம் வந்து டிலே ஆகுதுன்னா ரூல்ஸ் எடுத்துருக்காங்க இல்லையா, ஜாதக ஜோதிடத்தில் ரூல்ஸ் இருக்கு. ஆமாம், ரூல்ஸ் காரணங்கள் இருக்கும். காரணங்கள் அப்படின்றது வந்து கிரகங்கள், கிரகங்கள் அப்படின்றது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு இது போட போகிறோம். இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது 9/3/1990, நேரம் மூணு 45 ஏஎம், காலம்பரை வந்து பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து நாம் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து போட போகிறோம். இப்போ இவர் வந்து மகர லக்னம், செவ்வாய் மகரத்தில், சுக்கிரன் மகரத்தில், மாந்தி மகரத்தில், சூரியன் கும்பத்தில், புதன் கும்பத்தில், குரு மிதுனத்தில், சந்திரன் கடகத்தில், கேது கடகத்தில், சனி தனுசுல. இப்போ பாருங்கள், இது வந்து மொத்தம் 9 கிரகங்கள் அப்படின்றத அமைச்சிருக்கோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து என்னாக்கா இந்த ஆணுடைய ஜாதகத்தில் வந்து நமக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னாக்கா 9/3/1990 பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் வந்து மாந்தி இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏழாம் இடம் தான் ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடம். அப்போ அந்த லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் கூட கேது உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது வந்து தவறு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நமக்கு வந்து கலத்திரஸ்தானாதிபதியே நமக்கு வந்து ராசியாதிபதியாக வந்தாலோ, கலத்திரஸ்தானாதிபதியே நமக்கு வந்து லக்னாதிபதியாக வந்தாலோ, அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்கிறது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் கேது உட்காந்துருக்கான்னா, கேது அப்படின்றது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு கிரகம், சந்திரன் அப்படின்றது வந்து ஒரு மனோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு என்னாக்கா இவங்களுக்கு வந்து திருமணத்தை தடங்கல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கேது அப்படின்றது வந்து எங்கே உட்காந்துட்டுருக்கு அப்படின்னா, லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல தான் உட்காந்துட்டுருக்கு.
அப்போது ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் கூட உட்கார்ந்து போது சந்திரன் யார் அப்படின்னா இவர் தான் வந்துட்டு சந்திரன் தான் கல்யாணத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர். அப்படி இருக்கும்போது இவருக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் கேது உட்கார்ந்துக்கிறதுனால திருமண தடங்கள் அப்படின்றத வந்து கொடுக்குது அப்படின்றது நம்பர் ஒன். அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம், பத்தாம் இடத்து சுக்கிரன் அப்படின்றது வந்து இவருடைய லக்னத்திலேயே உட்காந்துருக்கு. லக்னத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா அது கூட மாந்தி இருக்கிறதுனால இவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்றது அமையிறது கஷ்டம். அப்படியே அமைஞ்சாலும் இவருக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் அதை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டம். எப்போவுமே ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்குரியவன் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்பது ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. அப்போ வந்து லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து என்னன்னாக்கா ரெண்டாம் இடம் என்பது தான் திருமணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இவருக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்கு ரெண்டாம் இடத்துக்கு உரியவன் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறதுனால நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை அப்படின்றது வந்து இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு தாமதம் ஆகுமே தவிர திருமணமே ஆகாது அப்படின்றத வந்து நாம் வந்து சொல்ல முடியாது. சரி, இப்போ வந்து என்னன்னாக்கா இந்த ஜாதகத்திற்கு வந்து ராகு கேது பிடியில் இந்த ஜாதகம் அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ இந்த ராகு கேது பிடி அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நாகதோஷம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு திருமண தடங்களை அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்றத நாம் எடுத்துக்கணும். அப்போது லக்னத்தில் ராகு லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ராகுவும் நம்ம வந்து போட்டுக்கணும். ஏன்னா லக்னத்தில் ராகு இருந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல கேது இருந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ராகு கேதுவால் இவருக்கு வந்து திருமண தாமதம் அப்படின்றத நாம் வந்து ஒத்துக்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து என்னன்னாக்கா லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்த வந்து இந்த மாந்தி அப்படின்றதும் மாந்திக்கு வந்து ஏழாம் பார்வை அப்படின்றது இருக்குது. இப்போ மாந்தி அப்படின்றது வந்து திருவேலங்காடில் போய் இவர் வந்து பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அங்கே வந்து மாந்திக்கு பரிகாரம் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து திருகாளஹஸ்தீஸ்வரர் அப்படி இல்லைன்னா திருப்பாம்புரம் அதுக்கப்புறம்னா திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துல இவர் போய் ராகுகேது பரிகாரம் பண்ணிவிட்டு வரும்போது இவருக்கு திருமண தடங்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா விடுவிக்கும் அப்படின்றத வந்து நாம் சொல்லலாம். அப்போது இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அமையும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்குரியவன் சனி அப்படின்னு பார்க்கும்போது சனியாக இருந்தால் ஒரு கருப்பான ஒரு பொண்ணாகவோ இல்லை வந்து அழகற்ற பொண்ணாகவோ இல்லை வந்து என்னாக்கா நார்மலான பொண்ணாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் குருவனுடைய பார்வை அப்படின்றது வந்து சனிக்கு படுறதுனால இவருக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல பொண்ணாகவும் அதே மாதிரி வந்து அழகான பொண்ணாகவும் இவருக்கு வந்து என்னாக்கா வந்து நல்ல தெளிவான ஒரு பிராமணத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாகவும் இவருக்கு அமையும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். சனி பகவான் அப்படின்றவர் வந்து ரெண்டாம் இடத்துக்குரியவராக இருந்தாலும் அவர் வந்து போய் குருவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது அதுவும் தனுசு அப்படின்றது வந்து சுத்த பிராமினுடைய ஒரு அமைப்பு உள்ள இடம். அப்போ வந்து என்னாக்கா மீனத்துக்கும் மீனமும் குருவியோட வீடு தான், தனுசும் குரு வீடு தான். ஆனால் மீனத்தில் உள்ள குருவனுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு பிராமணனாக பிறந்து ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவனாகவும் தனுசனுடைய குரு அப்படின்றது சாக்ஷாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சார அனுஷ்டானம் உள்ள ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அப்போது இவருக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி குருவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இவருக்கு வந்து நல்ல ஆச்சார அனுஷ்டானம் உள்ள அழகான அமைதியான பொண்ணாகவே கிடைக்கிறதுக்கு உண்ட ஒரு தன்மையான பொண்ணாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து சந்திரன் அப்படின்றது வந்து ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால இவரை வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டுனா இவரை போய் விரும்பி கல்யாணம் பண்ணுவாரா இல்லை ஒரு பொண்ணை பார்த்த பிறகு இவரை வந்து விரும்பி வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாகவும் இவருக்கு வந்து ஒரு அன்பான வந்து ஒரு மனைவியாக இருப்பாங்களான்னு கேட்டால் எப்போவுமே வந்து சந்திரன் கூட கேது சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்றது ஒரு அன்னோன்யம் இருக்கும்.
அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து மனைவியினுடைய ஜாதகத்தில் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத விட கணவனுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் கேது அப்படின்றது இருக்கிறதுனால மனைவி அப்படின்றவங்க இவர் மேலே வந்து அழகாமல் அதே மாதிரி வந்து அழகான வந்துட்டுனாக்கா ஒரு மனைவியாகவும் அன்பான ஒரு மனைவியாகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இவருக்கு வந்துட்டு என்னாக்கா ராகு கேது பொடியில் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து தோஷங்கள் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ராகு கேதுனுடைய தோஷம்தான் இவருக்கு வந்து இப்போது திருமண தடங்கல்களை நம்ம வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவருக்கு வந்து எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து குரு பலன் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா குரு பலன் அப்படின்றது நமக்கு பிறந்ததுலேருந்து எப்போவுமே வந்து குரு பலன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டுன்னா ஒரு குரு பார்த்து தான் ஒரு திருமணம் நடக்குதா அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் வந்து இதுக்கு வந்து நாம் வந்து ஒரு தனி சப்ஜெக்டாக தான் நம்ம வந்து இதில் பேச போகிறோம். குரு பலன் இல்லாமல் திருமணம் பார்க்கறது எப்படி அப்படின்றதையும் இப்போ நம்ம இதில் பேச போகிறோம். இப்போ இவருக்கு வந்துட்டுனாக்கா குரு பகவான் அப்படின்றத வந்து இப்போ இங்கே இருக்கிறாரு. ஆனால் வந்துட்டுனாக்கா இவரோட பிறப்பினுடைய ஜாதகத்தில் இங்கே இருக்காரு. அப்போது இந்த குரு பகவான் அப்படின்றது இவருக்கு வந்து இப்போ இங்கே தான் வந்துட்டு பார்த்துட்டுருக்கு. எப்போவுமே குரு பகவான் அப்படின்றவர் வந்து இப்போ பிறந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தினுடைய இடத்தையோ இல்லை பிறந்த லக்னத்திற்கு வந்துட்டு ஏழாம் இடத்தையோ குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக இவருக்கு திருமண பாக்கியம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து சுக்கரனை பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும். அதே மாதிரி வந்து களத்திர ஸ்தானாதிபதி எங்கே போயின்னு இருக்கானோ அந்த நேரத்துலேயும் இவருக்கு வந்து திருமணம் அப்படின்றது கிடைக்கும். அதனால் வந்து இவருக்கு இந்த 2024 கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படின்றது இவருக்கு வந்தே தீரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா?